உலக பசி குறியீட்டு தரவரிசையை இந்தியா ஏற்க மறுத்துள்ளதோடு இது நாட்டின் மதிப்பை கெடுக்கும் தொடர்ச்சியான முயற்சி என்றும் குற்றஞ்சாட்டியுள்ளது. சர்வதேச அளவில் உணவு பற்றாக்குறை, ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து ஆண்டுதோறும் உலக பசி குறியீடு வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டிற்கான உலக பசி குறியீட்டு பட்டியலில் 6 இடங்கள் சரிந்து இந்தியா 107வது இடத்திற்கு பின்தங்கியுள்ளதாக அதில் கூறப்பட்டிருந்தது. அண்டை நாடுகளான பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ், நேபாளம், மியான்மர் போன்ற நாடுகளின் நிலைமை இந்தியாவை விட சிறப்பாக உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகளாவிய பசி குறியீடு வெளியானதை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து மத்திய அரசை விமர்சித்து வருகின்றன. இந்நிலையில் இந்த தரவரிசையை இந்தியா ஏற்க மறுத்துள்ளதோடு நாட்டின் மதிப்பை கெடுக்கும் தொடர்ச்சியான முயற்சி என்று குற்றஞ்சாட்டியுள்ளது. மேலும் இந்த கணக்கெடுப்பு மிகச்சிறிய அளவில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் தவறான தகவல்கள் நிறைந்திருப்பதாகவும் இந்தியா விமர்சித்துள்ளது.